இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 55 பேரை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கால நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது வருண்யா, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 55 பேரையும் 8 விசைப்படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே ஆண்கள் பெண்கள் மீனவ பெண்கள் கை குழந்தையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 6 விசைப்படகையும் 43 மீனவர்களையும் அதேபோல் நேற்று காலை மண்டபம் தென்கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகுகளையும் 12 மீனவர்களையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் விசாரணைக்கு பின்னர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் வருகிற 31 தேதி வரையில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மீதமுள்ள மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் மீன்பிடிக்க சென்று ஒரே நாளில் 8 விசைப்படகு மற்றும் 55 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த மீனவர்கள் கைதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடத்தி இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் மீனவர்களின் படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை மீனவர்கள் தொடங்கியுள்ளனர். மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஈடுபட்டும் வருகின்றனர். குறிப்பாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் எதிரே ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும், மீனவர் விஷயத்தில் அக்கறை செலுத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்து மத்திய அரசு மாநில அரசும் அழுத்தம் கொடுத்து இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாரம்பரிய பகுதியான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிப்பதற்கு உரிமையை பெற்றுத்தர வேண்டும், இலங்கையில் உள்ள மீனவர்களின் சேதமடைந்த படகு மற்றும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தங்களது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்ணீர் மல்க மீனவ பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. மீனவர்கள் கூறும் பொழுது மத்திய மாநில அரசுகள் இருநாட்டு மீனவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் மீன்பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை வலிவகையும் செய்ய வேண்டும் என்பது மீனவர்கள் தரப்பில் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.